ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய ட்ரேடர்ஸ் நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணி பை பண்ணி வைப்பாங்க அந்த ஸ்டாக் அவங்க பை பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து அதை ட்ரேடராக நம்ம பை பண்ணியிருக்கோமா இன்வெஸ்டராக பை பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் வாங்கி வச்சுடுவாங்க ரெண்டு நாள் அந்த ஸ்டாக் இறங்கினோன்னே பயந்துட்டு வித்துடுவாங்க திரும்ப அந்த ஸ்டாக்கு ஏறுறதை பார்த்துட்டு திரும்ப அந்த ஸ்டாக்கை அகெயின் ஒரு அவங்க வித்ததை விட ஹை ப்ரைஸில் வாங்குவாங்க திரும்ப அந்த ஸ்டாக் இறங்க ஆரம்பிக்கும் ஐயோ நம்ம தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டோம் மாட்டுக்கு உடனே அந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு கரெக்டான தீர்மானம் இல்லாமல் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணி எங்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க ஸோ நான் வந்து இதுக்கு நிறைய விஷயம் இதுக்கு வந்து பேசிக்காகவே வந்து நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் அதாவது ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் எப்படில்லாம் அதாவது நம்ம ட்ரேட் பண்ணுறதை விட இன்வெஸ்ட் பண்ணுறதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாம் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இப்போ ரீசெண்ட்டாக நான் பார்த்த ஒரு நியூஸ் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ டிசிஎஸ் குழுமம் அதுக்கப்புறமா ரிலையன்ஸு ஸோ இந்த இரண்டு நிறுவனங்களையும் நம்ம சில காலமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் சின்ன சின்ன வாலட்டாலிட்டி இருந்தாலும் அந்த நிறுவனம் தொடர்ந்து ஒரு ஏற்றம் கொடுத்துட்ருக்கிற நிறுவனங்களாகவே இருக்கும் ஸோ இப்போ நான் பார்த்த ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா இந்தியாவோட மாபெரும் வர்த்தக குழுமங்களில் ஒன்று டாடா டாட்டா குரூப்னா தெரியாதவங்க யாருமே இருக்கமாண்டே முடியாது சாதாரண மண்வெட்டியில தொடங்கி மிக பெரிய மென்பொருள் வரை எல்லா இடத்திலும் டாடா நீக்கமற்ற நிறந்திருக்கிறது நமக்கு தெரியும் இன்று பல துறைகளில் இந்தியாவின் முகமாகவும் சில துறைகளில் சாதிக்க துடைக்கும் இளைஞனைப் போலவும் அதே மிடுக்கோடு நடைபோட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாம்பிள் டிசிஎஸ்ல ஆரம்பிச்ச டாடா மோட்டார்ஸ் வரைக்கும் ஸோ டாடா குழுமத்தில் சில வருடங்களுக்கு முன்பு தலைமை பொறுப்பில் இருந்த சைரஸ் மிஸ்திரிக்கும் டாடா குழுமத்தின் குழுமத்தின் உயர்மட்ட நிர்வாகத்துக்கும் ஒரு உரிமை போராட்டம் ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருந்தது அதுக்கப்புறமா சில மாதங்களில் டாடா குழுமத்தின் தலைவராக அப்போதைய டிசிஎஸ் நிறுவனத்தின் தலைவர் மிஸ்டர் என் சந்திரசேகரனை டாடா குழுமத்தின் புதிய தலைவராக நியமிச்சிருக்காங்க இவர் வந்து இவர் தலைமை பொறுப்பை ஏற்ற நாள் முதல் இன்று வரையில் டாடா குழுமம் தொடர்ந்து வளர்ச்சி பாதையிலேயே சென்று வருது அப்படின்னு சொல்லலாம் பிப்ரவரி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பதினேழில் சந்திரசேகரன் தலைவர் பதவியில் அமர்ந்த நிலையில் இந்த இடைப்பட்ட இரண்டு வருட காலத்தில் டாடா குழுமத்தின் மொத்த சந்தை மதிப்பீடு இருபத்தோரு சதவிகிதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கான் டாடா குழுமத்தின் கீழ் நூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருந்தாலும் பங்கு சந்தையில் இருபத்தெட்டு நிறுவனங்கள் மட்டுமே பட்டியலிடப்பட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த இருபத்தெட்டு நிறுவனங்களின் சந்தை மதிப்பீடு எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாயாக இருந்த நிலையில் ரெண்டு வருஷத்தில் இதோட மதிப்பு பத்து லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி நா நானூற்றி நாற்பத்தாறு கோடிக்கு மேலே உயர்ந்திருக்கு டாடா குழுமத்தின் மொத்த மொத்த சந்தை மதிப்பீட்டில் எழுபது சதவிகிதம் பங்கு வகிப்பது டிசிஎஸ் நிறுவனம்தான் இந்நிறுவனம் இந்த இரண்டு கால வருட காலத்தில் முப்பத்தொம்பது சதவிகிதம் வளர்ச்சியடைந்து ஏழு புள்ளி ஆறு ஒன்பது ட்ரில்லியன் டாலராக உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க சந்திரசேகரன் நிர்வாகத்தில் டாடா குழுமத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம்தான் மோசமான நிலையை அடைஞ்சிருக்கே தவிர மற்ற எல்லாமே ஒரு நல்ல குரோ கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு வருஷத்தில் இந்த நிறுவனத்தோட மொத்த சந்தை மதிப்பு ஐம்பத்தொம்போது சதவிகிதம் சரிஞ்சிருக்கு இதே காலகட்டத்தில் முகேஷ் அம்பானி தலைமையிலான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் மொத்த சந்தை மதிப்பு எண்பத்தோரு சதவிகிதம் வளர்ச்சி அடைந்து எயிட் பாயிண்ட் ஒன் டிரில்லியன் ரூபாயாக உயர்ந்திருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு இதுக்கு நடுவுல நிறைய இஷ்யூ நிறைய ப்ராப்ளம் இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இருந்தா இடைக்கால தலைவராக மிஸ்டர் ரத்தன் டாட்டா பொறுப்பை ஏற்றுக்கிறதும் டாடா குழுமத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு நான் ஏன் இந்த நியூஸை வந்து இப்ப நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போ நான் டே சார்ட்டில் வச்சு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பார்த்துட்ருக்கேன் இப்போ ரீசெண்டாக இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் சாரி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு உச்சக்கட்ட ஹை போன இந்த பங்கு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு அதில் பா இறங்குச்சி அது எப்போனா ரெண்டே மாதத்தில் அக்டோபரில் இந்த ஸ்டாக் வந்து நியூ நிறைய நியூஸஸ் இருந்தது நிஃப்டி இறங்குச்சி குளோபல் இஷ்யூ இருந்தது ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த பங்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து ரெ ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒம்போது ரூபாவில் இருந்து இந்த பங்கு வந்து ஆயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் வந்திருக்கு அதுக்கப்புறமா இந்த பங்கு தொடர்ந்து ஒரு ஏற்றம் கொடுத்து இப்போ ரீசண்டாக ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் ரெண்டாம் மா ஃபெப்ரவரி மாதம் ஏழாம் தேதி அச்சீவ் பண்ணிவிட்டு இறங்கிட்டு இருக்கு இது டே கேண்டில் இதே நீங்கள் மந்த் கேண்டலில் பாருங்களேன் இந்த ஸ்டாக் தொடர்ந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து ஒரு ஆயிரத்தி நைன்டீன் நைன்டி செவனில் முப்பத்தி ரெண்டு ரூபாய் இருந்த பங்கு அதுக்கப்புறமா நம்ம டூ தௌசண்ட் எயிட்டில் இரநூத்தி எண்பத்தி ஒரு ரூபாவாக இருந்த பங்கு இன்னொரு பத்து வருஷம் கழித்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் பார்க்கும்போது இந்த பங்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு ஸோ நாம் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணி ஃபண்டமெண்டலாக நிர்வாக நிலைகள் டைரக்டர்ஸ் ஆரம்பித்து அந்த நிறுவனத்தை எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற பேஸ் எல்லாம் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கு மேலே இன்னும் முக்கியமான சில தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது இறங்கின உடனே பேனிக் ஆகாமல் நான் லாங் டேர்முக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் மூணு வருஷம் நாளும் சரி நாலு வருஷம் நாளும் சரி ஏன்னா நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லும் போதே மினிமம் த்ரீ இயர்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம் சப்போஸ் நம்ம வாங்கின ஸ்டாக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்தால் கூட நம்ம புக் பண்ணிடலாம் அப்படின்னு தான் கைட் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம ஹோல்ட் பண்ணோம் ஒரு மூணு நாலு வருஷம் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக ரிட்டன் கொடுக்கும் அதே நாம் வந்து நம்மளோட ட்ரேடிங் ட்ரேடிங் மெத்தட் ட்ரேடிங்கோட ஸ்ட்ராட்டஜி என்ன நான் ட்ரேடர்னால் ஒன்று இன்ட்ராடே பண்ணுறேன் இல்லை ஸ்விங் ட்ரேட் பண்ணுறேன் இல்லை வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் பண்ணுறேன் அதே நான் இன்வெஸ்டர் அப்படின்னா நான் அந்த இன்வெஸ்டர் கான்செப்டில் தான் இருக்கணும் ஒன்று பை பண்ணணும் இத்தனை பர்சன்டேஜ்க்கு மேலே எனக்கு ரிட்டர்ன் வருது அப்படின்னா நான் அதை செல் பண்ணிடணும் சப்போஸ் நான் பை பண்ண ஸ்டாக்கு ஒரு டெம்ப்ரவரி நியூஸால் இறங்குதுன்னா நான் பேனிக்காய் அந்த அதுலேருந்து எக்ஸிட் ஆகாமல் அது டெம்ப்ரவரி நியூஸாக அதனால் என்னென்ன இம்பாக்ட்ஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ணோனாலே நம்மளால் ஈஸியாக ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் ஏன்னா சக்ஸஸ்ஃபுல் பண்ண பல மனிதர்களை நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி டிசிஎஸ் பாருங்கள் டே சார்ட்டில் நான் காட்டுறேன் இந்த பங்கு அக்டோபர் மாதம் இந்த பங்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் நிறைய காரணங்கள் அதில் இருந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி இந்த பங்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சில் இருந்துருக்கு அதே பாருங்கள் இங்கே அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா வரைக்கும் லோ வந்திருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மா ஸ்டாக் வந்து அப்படி இப்படின்னு ஏறி வாலட்டாலிட்டி இருந்தாலும் இன்றைக்கி இந்த நிமிஷம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதே நீங்கள் மந்த் கேண்டில் பாருங்களேன் நல்ல தொடர்ந்து ஒரு வளர்ச்சி கொடுத்துட்ருக்குற நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு இருந்த பங்கு இன்னைக்கு இந்த தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபரில் இந்த பங்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாவாக இருந்திருக்கு அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் வளர்ச்சியை இருந்த பங்கு இந்த பங்கு இன்னும் எல்லாம் போயிடாது இந்த அடிமட்டத்துக்கு வராது அப்படி வருதுன்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குன்னா இவங்களுக்கு ப்ராஜெக்டே கிடையாது இவங்க இவங்களால வந்து சஸ்டெயின் பண்ணவே முடியாது இந்த பிஸ்னஸ்ஸை ஸ்டாக் மென்பொருள்லாம் அழிஞ்சிடுச்சு இனிமேல் இவங்களால இது பண்ணவே முடியாது அப்படிங்கிற தான் இந்த பங்கு இந்த அளவுக்கு வரும் மற்றபடி குளோபல் இஷ்யூ அது இதுன்னு டெம்பரவரியான ஒரு சின்ன சின்ன சொல்யூஷன்ஸ் வந்ததுன்னா இந்த பங்கு இறங்கமே தவிர என்னைக்கு வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்டு இல்லாமல் இருக்கும் அன்னைக்கு தான் இந்த பங்கோட விலை இறங்கும் அதே மாதிரி அப்கிரேடாக ஆகிக்கிட்டே இருக்கிற ஒவ்வொன்றையும் இவங்களும் அப்கிரேட் பண்ணி வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரியான பங்குகளை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது ஸ்டாக் வளர வளர அந்த நிறுவனம் வளர வளர நமக்கு அதில் பெனிஃபிட் தான் ஸோ இதெல்லாம் தான் நம்ம பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை இப்போ போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பிகினர்ஸ் ஸ்டில் வந்து எனக்கு காலையில் நான் பத்தாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணணும் எனக்கு சாயங்காலம் பன்னெண்டாயிரூபாவாக வேணும் இல்லை நான் மா ஒரு இருபதாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன் எனக்கு மாதம் மாதம் அஞ்சாயிரரூபா பத்தாயிரரூபா வேணும் ஸோ இந்த மென்டாலிட்டியில் ஸ்டில் இருக்காங்க அப்படி இருக் இருக்கிறவங்க அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை ஒர்க் அவுட் பண்ணி பிளான் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் மற்றபடி நான் வேலைக்கு போகிறேன் என்னோடய மாதம் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பார்ஷியலாக தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் உனக்கு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து ஒரு இப்போ நான் வந்து மாதம் மாதம் இஎம்ஐ கட்டி ஹோம் லோன் எடுக்கிறேன் அப்படின்னா இருபது வருஷம் எதுக்கு எடுக்கிறோம் இருபது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து அந்த வீடு எனக்கு சொந்தமாகும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அந்த மாதிரியான மைண்ட் மைண்ட் செட் மைண்ட் செட்டில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எப்படி இந்த ஸ்டாக்கை இன்றைக்கி வியந்து பார்க்குறாங்களோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த மாதிரியான பங்குகளில் நாம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு நாமளுமே வியந்து பார்க்குற நிலை வரும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக பல சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பற்றின சந்தேகங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ப்ளஸ் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லோயஸ்ட்டு ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஹாவ் எ கிரேட் டே மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்டடான நியூஸ்க்கு இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இல்லை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை ஆட் பண்ணுங்கள் ஸோ மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்டடான நியூஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் again ஹாவ் அ கிரேட் டே